ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் அவங்க பேரண்ட்ஸோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெக்கேஷன் விடுறாங்க. உடனே அந்த சின்ன பையன் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க கிராமத்துக்கு போகிறாங்க. அவங்க கிராமத்தில் அந்த பையனோட தாத்தா இருக்கார். அந்த சின்ன பையன் எப்போவுமே அவங்க தாத்தா கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவங்க தாத்தா கிட்ட அந்த சின்ன பையன் ஒரு கேள்வியை எழுப்புகிறான். தாத்தா, நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனாக மாறணும், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக நான் மாறணும், அதுக்கான வழி என்னென்னு சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் அவனோட தாத்தா கிட்டே கேட்குறான். உடனே அவன் தாத்தா வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லித்தரலை. அந்த பையனை வந்து டைரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு நர்சரி இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டு மரக்கன்றுகள் வாங்குறாங்க. வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த ரெண்டு மரக்கன்றுகளில் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு தனித்தனி தொட்டிகள் இருக்குது. இப்போ ஒரு மரக்கன்று வந்து அந்த தொட்டியோடு இருக்கிற மரக்கன்றை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறாரு. இன்னொரு மரக்கன்றை வந்து அவங்க ரோடு ஓரமாக வந்து நிறைய இடம் இருக்குல்ல, அந்த இடங்களில் நல்ல ஒரு சமதளமான இடத்துல வந்து நோண்டி அந்த இடத்துல அந்த மரக்கன்றை நட்டு வச்சிடுறாரு. இப்போது அந்த சின்ன பையன்கிட்ட அந்த தாத்தா கேட்குறாரு, தம்பி இப்போ நீ சொல்லுப்பா, நம்ம வந்து ரெண்டு மரக்கன்று வாங்கிட்டு வந்தோம், ஒரு மரக்கன்று வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் ஒரு தொட்டியில் வச்சுருக்கோம், இன்னொரு மரக்கன்று வந்து நம்ம வெளியில் வந்து நிலத்தில் வச்சுருக்கோம். இப்போ நீ சொல், இந்த ரெண்டு மரக்கன்றில் எந்த மரக்கன்று வந்து ரொம்ப பெரிய மரமாக வளரும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த சின்ன பையன் சொல்கிறான், கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு தாத்தா, எப்படியுமே நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்ல அந்த மரக்கன்று தான் ரொம்ப பெரிய நல்ல மரமாக வளரும், ஏன்னா அந்த மரம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருக்குது, எந்த ஒரு ரொம்ப அதிகமான சூரிய ஒளி வந்து அது மேலே படாது, அப்புறம் ஏதாவது காற்று மழை அடித்தாலுமே அந்த மரக்கன்றுக்கு பாதுகாப்பாக உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மிருகங்கள் கூட அந்த மரக்கன்றை வந்து சாப்பிடாது, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். உடனே இந்த தாத்தாவுமே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விடுறாரு. அவங்களுக்கு வெக்கேஷன் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த பையனுமே அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அந்த சிட்டிக்கு வந்துடுறான். அப்படியே ஒரு சில ஆண்டுகள் கடந்து போகுது, ஒரு 6-7 ஆண்டுகள் கடந்து போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சின்ன பையன் கொஞ்சம் வளர்ந்துடுறான். வளர்ந்துட்டு அந்த பையன் வந்து மறுபடியும் அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறான். இப்போ போகும்போதுமே அந்த சின்ன பையன் அந்த பையனுக்கு வந்து அவனோட சின்ன வயசில் நடந்த அதே ஞாபகங்கள் இருக்குது. இந்த மாதிரி திரும்பவும் தாத்தா கிட்ட கேட்குறான், தாத்தா இந்த மாதிரி நான் சின்ன வயசில் எப்படி வந்து ஒரு வெற்றியாளனாக மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் நீங்கள் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலை, இப்போயாவது சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். இப்போ அவங்க தாத்தா வந்து அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மரக்கன்று வச்சாங்கள்ல ஒரு தொட்டியில், அதை காட்டுறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மரமாக வளர்ந்துருக்குது, அந்த தொட்டிக்குள்ளே தான் இருக்குது, ஆனாலுமே ஒரு நல்ல மரமாக வளர்ந்து அப்படியே ரொம்ப ஒரு ஆளோட உயரமாக வளர்ந்து ஒரு நல்ல மரமாக இருக்கும் அந்த பையனோட கண் முன்னாடி நிற்கிது. உடனே அந்த பையன்கிட்ட அவர் தாத்தா கேட்குறாரு, இங்கே பாருப்பா இந்த மரம் வந்து எப்படி வளர்ந்துருக்கு பார்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையனுமே சொல்கிறான், பார்த்தீங்களா தாத்தா, நான் சொன்னேன்ல வீட்டுக்குள்ளே வச்சா நல்லா வளரும்னு சொன்னால தாத்தா, அதே மாதிரி பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு நல்ல மரமாக வளர்ந்து நிற்கிது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அப்படியாப்பா, சரி வாப்பா, நம்ம இன்னொரு மரம் நட்டோம்ல வெளியில் நட்டோம்ல அந்த ரோட்டு ஓரமாக ஒரு மரம் நட்டோம்ல, அந்த மரத்தை போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த பையனை கூப்பிட்டுட்டு போகிறாரு. கூப்பிட்டுட்டு போய் காட்டுறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஒரு மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரத்தோட பல மடங்கு ஒரு பெரிய மரம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அந்த மரத்தோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அகலமாக எல்லா பக்கமும் விரிஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லோருமே நிழல் வேணும்னா அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தை பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மரம் அந்த இடத்துல இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம். உடனே அந்த தாத்தா கிட்டே கேட்குறான், எப்படி தாத்தா சாத்தியமாச்சு, நான் என்ன நினச்சேன்னா வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிற மரக்கன்று தான் ரொம்ப நல்லா வரும்னு நினச்சேன், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற இந்த மரக்கன்று இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா ஒன்று மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க, என்னென்னா இப்போ உள்ளே இருக்கிற அந்த மரக்கன்று வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு, அதுக்கு வந்து எந்த ஒரு ஹார்ஷான என்விரான்மெண்ட்டுமே நம்ம கொடுக்கல, வெளியில் இருக்கிற அதிகமான வெயிலும் அதுக்கு தெரியாது, அதிகமான மழையும் அதுக்கு தெரியாது, அதனால்
அது எப்பவுமே அந்த தொட்டிக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன தொட்டி, அந்த தொட்டியில் அதால் அதோடய வேர்களை கூட அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஆனால் வெளியில் இருக்கிற இந்த மரக்கன்று பார்த்திங்கன்னா அந்த நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய வேரை வந்து ரொம்ப ஃப்ரீயாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறை வந்து காற்றடிக்கும் போதும் அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும் போதும் சரி, புயல் காற்றுலாம் வரதில்ல அந்த சமயத்துலையும் சரி, ஒவ்வொரு முறை அந்த மாதிரி புயல் காற்று வரும்போதுமே அதோடய வேரை வந்து அதிகப்படியான ஆழத்தில் கொண்டு போய் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் அந்த மரத்தோட வலிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இதனால தான் அந்த ரெண்டு மரங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற இந்த மரம் ரொம்ப பெரிய ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிது. கிட்டத்தட்ட இது பார்த்தினாவே தெரியும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மரமாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாரு. இந்த கதையில் பார்த்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே பல இடங்களில் இந்த தடைகள்ங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய தடைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த தடைகள் எல்லாமே வந்து ஒரு முற்றுப்புள்ளின்னு நினச்சி அதை வந்து அப்படியே அந்த தடைகள்னால் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை வந்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்படியே உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே அடங்கிரும். இது பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்களோ ஒரு மரக்கன்று அது போல தான், நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்பீங்க. அதனால் உங்கள் வளர்ச்சி வந்து ஏதோ கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் நீங்கள் உங்களோட உண்மையான பொட்டன்ஷியல் வந்து வெளியே வரவே செய்யாது. அதுவே நீங்கள் அந்த தடைகளை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு படிக்கல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு தடைகளுமே ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் மாற்றிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் அந்த எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு உங்களுடைய வலிமையை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவீங்க. இதனால் என்ன ஆகுனா இந்த வெளியில் ஒரு மரம் வச்சோம்ல, மரக்கன்று வச்சாங்கள்ல, அந்த மரக்கன்று மாதிரி உங்களுடைய வலிமை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதனால் எவ்வளோ பெரிய தடைகள் வந்தாலும் சரி உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தடைகளாகட்டும் சரி, பெரிய பெரிய தடைகளாகட்டும் சரி, எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி நினச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய விஸ்வரூப வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது. வாழ்க்கை எப்போவுமே ஒரு வளர்ச்சி பயணத்தில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.